Hey guys, welcome to our channel. In this video, we will check neckline create on a textured blouse. So, in the video, subscribe and subscribe to our channel. You can see videos in the video. Now, let's go to the video. And நீங்க இன்ஸ்டால இருந்தீங்கன்னா கண்டிப்பா என் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுல நிறைய போஸ்ட் அண்ட் ட்ரேசிங் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணுவேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 or 3 லைன்ஸ் ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் ஸோ இந்த ஜரி லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு லைன் சுகர் பீட் வைக்கணும் அண்ட் அதுக்கப்புறமா இந்த ரவுண்ட் 2 பீட் வச்சு நான் ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணிட்டே வரேன் அண்ட் இதுக்கப்புறமா அகேன் நம்ம சுகர் பீட் வச்சு இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு 3 சென்டிமீட்டர் கேப் விட்டு நான் இன்னொரு லைன் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நமக்கு இந்த கோல்டன் லைன் தெரியுதுல்ல ஸோ இந்த லைன்லேயும் நம்ம ஃபுல்லாக சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அந்த அதே மாதிரி அந்த கிறிஸ் க்ராஸாக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம் ஸோ நம்ம கிறிஸ் க்ராஸாக போடும்போது பீட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டில் மீட் ஆகும் ஸோ அப்போ வந்து நம்ம நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாமல் அந்த 2 பீட்க்கும் நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் கண்டினியூ பண்ணிகிட்டே போயிடலாம் ஸோ இது மாதிரி உங்ககிட்ட ஏதாவது டெக்ஸ்டர்ட் பிளவுஸ் இருந்தால் நீங்கள் புதுசாக ஒரு லீஃப் டிசைனோ ஃப்ளார் டிசைனோ போடுறத விட அது என்ன பேட்டர்னில் இருக்கோ அது மேலேயே போட்டால் நமக்கு பார்க்க வந்து கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் மோஸ்ட்லி சாரீஸோடு வர பிளவுசஸ் எல்லாமே ஏதாவது ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி டெக்ஸ்டர்ட் பிளவுஸாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா நான் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அண்ட் நடுவில் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இப்போது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் சுற்றி நம்ம ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் ஜர்தோசி வச்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம யோகோனை க்ரியேட் புட்டா ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமண்ட் போர்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம் ஸோ இதில் அந்த 4 கார்னர்ஸ் இருக்குல்ல ஸோ அதில் மட்டும் அந்த கார்னர்ஸில் மட்டும் ரவுண்ட் 2 பீட் வச்சுட்டு மற்ற இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம சென்டரில் மஜந்தா ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அண்ட் அந்த டைமண்டை சுற்றி ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட போகிறோம் இதுக்கப்புறமா நம்ம அந்த டைமண்ட் உள்ள மஜந்தா சில்க் த்ரெட் எடுத்து செயின் ஸ்டிச் போட போகிறோம் அண்ட் ஆல்சோ ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி அவுட்லைன் ஸோ அவ்வளோதான் இதோட நம்ம பேக் நெக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இதுதான் ஃப்ரண்ட் நெக் அண்ட் இது வந்து ஸ்லீவ் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் பாய்